மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கைகள் மீது பதில் உரையாற்ற வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இன்று முதல்வர் அறிவித்த ஒரு நல்ல அறிவிப்பு, திருச்சியில கலைஞருடைய நூற்றாண்டு நூலகத்தை திறந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதற்கும் இந்த நேரத்தில் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களுக்கும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாமன்றத்தில் வீட்டிருக்கக்கூடிய அவை முன்னவர் அவர்களுக்கும், சட்டப்பேரவை அரசு குறடா அவர்களுக்கும், அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும், அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாமன்றத்தில் பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு அளித்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சிலருடைய பெயர்கள் மட்டும்தான் வரலாற்றில் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஓட்டப்பந்தயம் என்று சொன்றால் உசைன் போல்ட், கிரிக்கெட் என்று சொன்றால் மகேந்திர சிங் தோனி, ஒலிம்பிக் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளில் இவர்கள் இருவரும் வெற்றிகளையும் பதக்கங்களையும் அடுக்கடுக்காக குவித்தவர்கள். ஒவ்வொரு போட்டியிலும் இவருடைய சாதனைகளை இவர்களே முறியடித்துக் கொள்வார்கள். அதே போல அரசியல் களத்தில் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் களம் காணும் ஒவ்வொரு தேர்தலிலும் தன்னுடைய முந்தைய வெற்றியை மிஞ்சுகின்ற அளவுக்கு தற்போது வெற்றிகளை குவித்து வருகிறார்கள். அந்த வகையில் நமது திராவிட முன்னேற்ற கழக அணி நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் களத்தில் சிறப்பாக விளையாடி உழைத்து 40-க்கு 40 பதக்கங்களையும் வென்று இன்றைக்கு சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றிருக்கிறது. இந்த மகத்தான வெற்றியை பரிசீலித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாமன்றத்தின் மூலம் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கெல்லாம் காரணம் திமுக என்னும் இந்த திராவிட அணியின் தலைவர் நமது முதலமைச்சர் அவர்கள் தான். நூற்றாண்டு நிறைவை கண்டிருக்கும் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான் களம் கண்ட அனைத்து தேர்தலிலும் வெற்றியை மட்டுமே பெற்ற பெருமைக்குரியவர். அவருடைய கொள்கை வாரிசாக திகழ்கின்ற நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமையேற்ற பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் நமது கழகத்தை வெற்றி பெற வைத்துக் கொண்டிருப்பவர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார்கள். இதற்கு காரணம் நமது முதலமைச்சர் மீது நாங்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவர் மீது தளராத நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வைத்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் போற்றிய சமூக நீதி, பேரறிஞர் அண்ணா அவர்களால் சூட்டப்பட்ட தமிழ்நாடு எனும் பெயர், முத்தமிழர் கலைஞர் அவர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட தமிழ் உணர்வு, இவை அனைத்தும் என்றென்றும் காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கை நமது முதலமைச்சர் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் வருகின்றது. இத்தகைய பெருமைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு எப்படி இந்தியாவிலேயே நம்பர் 1 அரசாக திகழ்கின்றதோ அதே போல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத் துறையும் இன்றைக்கு நம்பர் 1 இடத்தை நோக்கி பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களில் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். 2021 கழக அரசு அமைந்தது முதல் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2860 வீரர்களுக்கும் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் இதுவரை 102,72,00,000 ரூபாய் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே மற்ற வீரர்களுக்கு இணையாக தேசிய அளவில் வெற்றி பெறுகின்ற மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் கடந்த ஆண்டு முதல் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டு வீரர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் போட்டிகள் நிறைவு பெற்ற ஒரே வாரத்தில் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி கௌரவப்படுத்தினோம். இதன் மூலம் அடுத்தடுத்த போட்டிகளில் பதக்கங்களை வென்று காட்டுவதற்கான ஊக்கத்தை நம் வீரர்கள் பெற்றுள்ளார்கள். கடந்த முறை ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக தலா ரூபாய் 5 லட்சத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். சென்ற ஒலிம்பிக் போட்டியில தமிழ்நாட்டிலிருந்து 12 பேர் கலந்து கொண்டார்கள். இந்த முறை இந்த ஆண்டு நடக்கின்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக இருந்த 5 லட்சத்தை உயர்த்தி 7 லட்சமாக வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது ஆணையிட்டுள்ளார்கள். இதுவரை இன்றைக்கு வரை இந்த தேதி வரை 16 பேர் தேர்வு பெற்றிருக்கிறார்கள்.
என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். விளையாட்டுத் துறையில் ஏழை எளிய பின்புலத்திலிருந்து வருகின்ற திறமையாளர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக தொடங்கிய திட்டம் தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை திட்டம். விளையாட்டில் ஆர்வமும் திறமையும் உள்ள வீரர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கவும் விளையாட்டு உபகரணங்களை வாங்கவும் நிதி உதவி தேவைப்பட்டால் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையின் www.tnchampions.sgat.in எனும் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். சம்பந்தப்பட்ட வீரரின் விண்ணப்பம் ஆய்வு செய்யப்பட்டு மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடன் அவருக்கான நிதியுதவி தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையிலிருந்து வழங்கப்படும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கி வைத்தது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து முதல் நிதியாக ₹5,00,000 அந்த அறக்கட்டளைக்கு வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு தெரிந்த அறிமுகமான விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி தேவை என்றால் அவர்களை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையில் விண்ணப்பிக்க கோரி அறிவுறுத்தலாம். அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கப்பட்ட ஒரே வருடத்தில் 375 விளையாட்டு வீரர்களுக்கு இதுவரை 8,62,00,000 ரூபாய் நிதி உதவியாக ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. அதில் இதுவரை தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் 21 தங்கம் உட்பட 62 பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் என்பதை இந்த மாவட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உதாரணமாக கோவையில் எளியதொரு குடும்ப பின்னணியை கொண்ட சைக்கிளிங் வீராங்கனை சகோதரி தமிழரசிக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் ₹16,00,000 மதிப்பீட்டில் அதிநவீன சைக்கிள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்ட நிலையில் அவர் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு 2 கோல்டு 2 சில்வர் பதக்கங்களை வென்று தம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞருடைய 100 ஆண்டை போற்றுகின்ற வகையிலும் விளையாட்டு என்பது நகரங்களில் மட்டுமே தேங்கிவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடும் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கும் திட்டம் ₹86 கோடி செலவில் அனைத்து ஊராட்சிகளிலும் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்திருந்தோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் 33 விளையாட்டு உபகரணங்களை கொண்ட இந்த கிட்ஸ் இதுவரை மதுரை, கோவை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பூர் மாவட்டங்கள் உள்ள 2072 கிராம பஞ்சாயத்திற்கு வழங்கியுள்ளோம். மீதமுள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் விரைவில் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் முதன்முறையாக கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த ஆண்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டன. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டன. சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய நகரங்களில் 12 நாட்கள் நடத்தப்பட்ட இப்போட்டிகளில் இந்தியா முழுவதும் இருந்து 5,630 வீரர்கள் கலந்து கொண்டார்கள். ஒன்றிய பிரதமரும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இந்த விளையாட்டு துவக்க போட்டியிலே கலந்து கொண்டு பாராட்டினார்கள். ஒன்றிய பிரதமர் குறிப்பிட்டு பாராட்டினார், இவ்வளவு சிறப்பான ஒரு கேலோ இந்தியா நிகழ்ச்சியை நான் எங்குமே பார்த்ததில்லை என்று. இந்த நேரத்தை இன்னும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை நடத்த ஒன்றிய அரசு சென்ற வருடம் மத்திய பிரதேச மாநிலத்துக்கு கொடுத்த நிதி 25 கோடி. இந்த முறை தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கொடுத்த நிதி வெறும் 10 கோடி. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம் என மொத்தம் 98 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த பதக்கப்பட்டியில் 2வது இடத்தை பிடித்தனர். கேலோ இந்தியா பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு முதல் 3 இடங்களுக்குள் வந்தல் இதுவே முதல் முறை என்பதையும் பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை சென்ற ஆண்டு வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். 15 பிரிவுகள் நடைபெற்ற இந்த போட்டிகளில் 376,000 வீரர்கள் பங்கேற்றனர். இந்த ஆண்டும் அதிக எண்ணிக்கையான வீரர்கள் கலந்து கொள்ள அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் கூடுதல் விளையாட்டுகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று நம்முடைய பல சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அந்த அடிப்படையில் புதிய விளையாட்டுகள் இந்த ஆண்டு சேர்க்கப்படும் என்பதையும் இந்த மாமண்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆசிய கண்டமுமே உற்று நோக்குகின்ற வகையில் 7வது ஆசிய ஆங்கிள் சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியை சென்னையில் கடந்த ஆண்டு நடத்தினோம். 16 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற இந்த போட்டிக்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கிய தொகை ₹17 கோடி செய்தது. ஹாக்கி விளையாட்டில் தலைசிறந்த 6 ஆசிய நாடுகள் பங்கேற்ற போட்டியில் இந்திய அணி ஹாக்கி அணி சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றது. ஆசிய கோப்பை வென்ற நம்முடைய இந்திய ஹாக்கி அணியை பாராட்டும் வகையில் அன்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும்
பயிற்சியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கு ரூபாய் 2.5 லட்சம் ரூபாயும் ஆக மொத்தம் 1.10 கோடி ரூபாயை ஊக்கத்தொகையாக அன்றே அறிவித்து வழங்கினார்கள். சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2023 என்ற உலகத்தரம் வாய்ந்த சதுரங்க போட்டியை நம்முடைய கழக அரசு 2 கோடி ரூபாய் செலவில் நடத்தியது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் தமிழ்நாடு செஸ் வீரர் தம்பி கூகேஷ் அவர்கள் கனடாவில் நடைபெற்ற ஃபிடே கேண்டிடேட்ஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான தகுதியை பெற்றார். தம்பி கூகேஷ் தற்பொழுது ஃபிடே வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பிலும் பங்கேற்க உள்ளார். உலகிலேயே மிக இளம் வயதில் ஃபிடே வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் பங்கேற்க உள்ள தம்பி கூகேஷ் தமிழ்நாடு அரசினுடைய எலைட் ஸ்கீம் திட்ட வீரர் என்பதையும் இந்த மாவட்டத்தில் பெருமையுடன் பதிவு செய்து கொள்கின்றேன். விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் என்பதை மாநில முதலமைச்சர் அவர்கள் தனது தலையாய கடமையாக கருதுகிறார்கள். எனவே மாநில தேசிய சர்வதேச அளவிலான போட்டிகளை சாதிக்கின்ற வீரர்களுக்கு அரசு துறை மற்றும் அரசு பொதுத்துறை மூலமாக நிறுவனங்கள் மூலமாக 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சென்ற ஆண்டில் மட்டும் 7 விளையாட்டு வீரர்கள் அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டனர். நம்முடைய விளையாட்டு அரங்குகள் சர்வதேச தரத்தில் அமைய வேண்டும் என்ற நோக்கில் உலகின் முதல் பாலிகிராஸ் பாரிஸ் ஜிடி ஹாக்கி செயற்கை புல்தரை ஒலிம்பிக் தரத்தில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கத்தில் ₹10 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 2021 நடத்துவதற்காக சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் ₹8.64 கோடி செலவில் ஒலிம்பிக் தரத்திலான புதிய செயற்கை ஓடுதளம் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டு கட்டமைப்பு வசதிகள் ₹355 கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு கட்டமைப்புகளை பரவலாக்கம் செய்கின்ற வகையில் விளையாட்டு அரங்கங்கள் இல்லாத சட்டமன்ற தொகுதிகள் தலா ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். முதற்கட்டமாக 9 சட்டமன்ற தொகுதியில் மினி ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. அவை அனைத்தும் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் அவருடைய தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படுமா என்று வெட்டு தீர்மானங்கள் மூலம் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அதற்கான பதிலை இங்கே அளிக்க விரும்புகின்றேன். மினி ஸ்டேடியம் அமைக்கப்படாத சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்று ஆய்வு செய்து அரசின் அனுமதியை பெற்று அதற்குரிய நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும். சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ண அருள் அவர்கள் அவருடைய தொகுதியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் இன்னும் தொடங்கவில்லை என்று கூறியிருந்தார்கள். அவருக்கு இந்த மாமன்றத்தின் வாயிலாக நான் விளக்கத்தை அளிக்க விரும்புகின்றேன். 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் அமைக்கும் பணிக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. அடுத்த மாதத்திற்குள் ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டு வீரர்கள் நிறைந்த மணிப்பூர் மாநிலத்தில் சென்ற ஆண்டு உங்களுக்கு தெரிய கலவரங்கள் நடந்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. விளையாட்டு கட்டமைப்புகளை இதனை உணர்ந்த நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் அங்குள்ள விளையாட்டு வீரர்களை மணிப்பூர் விளையாட்டு வீரர்களை தமிழ்நாட்டிற்கு வந்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதன் பேரில் முதலமைச்சருடைய அழைப்பின் பேரில் சுமார் 20 மணிப்பூர் வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து வாள்வீச்சு மற்றும் குத்துச்சண்டை போட்டிகளுக்காக 30 நாட்கள் சென்னையில் தங்கி பயிற்சி பெற்றார்கள். அவர்களுக்கான விமான பயண கட்டணம், தங்குமிடம், உணவு உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமே தமிழ்நாடு அரசு ஏற்றது. திராவிட மாடல் என்றால் என்னவென்று சிலர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் என்பதை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பயிற்சி பெற்ற அந்த மணிப்பூர் வீரர்களில் 2 பேர் கேலோ இந்தியா இளையோர் போட்டியில் 2 பதக்கங்களை வென்றனர் என்பதை இந்த மாமன்றத்தின் வழியே தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் அளித்திருந்தார்கள். நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அந்த மைதானத்தை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியை 2 வாரங்கள் முன்பு நாம் கோவை சென்ற பொழுது தொடங்கியுள்ளோம். இந்த ஆண்டில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்ற தகவலையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் 2023, வேர்ல்டு சர்ஃபிங் லீக், HCL சைக்கிளத்தான், டாஸ்கான் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இன்டர்நேஷனல் கான்க்ளேவ் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை கடந்த ஓராண்டில் மட்டும் வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளது. அடுத்து இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின முகாமில் தமிழ்நாடு NCC இயக்குநரகம் ஒட்டுமொத்தமாக 3ம் இடத்தை பெற்றது. NSS மற்றும் NCC மாணவர்களை டெல்லியில் நடைபெறுகின்ற குடியரசு தின அணிவிப்புக்கு விமானத்தில் அழைத்து சென்று திரும்ப விமானத்திலேயே அழைத்து வருவோம் என்ற வாக்குறுதியை சென்ற ஆண்டு அறிவித்திருந்தோம். அதனை நிறைவேற்றும் வகையில் அதற்கான ஆணைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டனர். அதன்படி
கடந்த குடியரசு தின அறிவிப்புக்கு நம்முடைய NSS மாணவர்கள் அனைவரும் விமானத்தில் டெல்லி சென்று வந்ததை இந்த மாவட்டத்தில் பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான கழக அரசு விளையாட்டு மேம்பாட்டிற்கு எடுத்து வரும் பல்வேறு முன்னெடுப்புகளுக்கு அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. அந்த வகையில் கான்பெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி CIA என்ற அமைப்பு சார்பாக விளையாட்டுக்கான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம், அதாவது பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த உயரிய விருதை தமிழ்நாட்டிற்கு வழங்கி கௌரவித்தது. அதே போல இந்த இந்து நாளிதழ் நடத்துகின்ற ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகை ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ASS அவார்டு 2023 விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலம் எனும் விருது தமிழ்நாட்டு அரசுக்கு வழங்கப்பட்டது. இதற்கு முன்பு இந்த விருது ஒடிசா மாநிலத்துக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. திறப்பு திட்ட செயலாக்கத்துறை, திராவிட மாநில அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் துறை சார்ந்த பணிகளை கண்காணிப்பது மற்றும் ஒருங்கிணைப்பது எனும் தலையாய பணியை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மேற்கொண்டு வருகிறது. உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த கோரிக்கைகளில் ₹11,200 கோடி மதிப்பில் 818 பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு மட்டும் ₹5,000 கோடி மதிப்பிலான 210 பணிகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அளவிலான கள ஆய்வுகள், ஆய்வுகளே தீர்வுகளை தரும் என்ற நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரையின்படி மாவட்ட அளவிலான களப்பணி ஆய்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். கடந்த ஆண்டு மட்டும் 27 மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அதிகாரிகளுடனும் அந்தந்த மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுடனும் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து களப்பணி ஆய்வுகளை மேற்கொண்டோம். அதில் வந்த 495 ரிமார்க்ஸ் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் தீர்வுகாண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலம் நடத்தப்படும் இந்த களப்பணி ஆய்வுக் கூட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றோம். வடசென்னை வளர்ச்சி திட்டம், சென்னையின் வளர்ச்சியில் வடசென்னை மக்களின் பங்கு மிக முக்கியமானது. அதன் சமூக பொருளாதார வளர்ச்சியை மனதில் கொண்டு வடசென்னையின் வளர்ச்சியில் உள்ள இடைவேளை போக்கிடவும் ₹4,000 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு துறைகள் மூலம் நடைபெறும் இப்பணிகளை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஒருங்கிணைத்து வருகிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படவுள்ள முக்கியமான பணிகள் சிலவற்றை மட்டும் இந்த மாமன்றத்தின் வாயிலாக குறிப்பிட விரும்புகின்றேன். மின்சாரத்துறை சார்பாக ₹628 கோடி மதிப்பீட்டில் மேல்நிலை மின் பாதைகளை புதைவடங்கள் அண்டர் கிரவுண்ட் EB லைன் ஆக மாற்றுவதற்கான திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. மேலும் ராயபுரம், கொடுங்கையூர் உள்ளிட்ட இடங்களில் ₹416 கோடி மதிப்பீட்டில் 2,600 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும். கொளத்தூர் அரசு புறநகர் மருத்துவமனையில் ₹54 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் தளங்கள் கட்டப்பட உள்ளன. இப்படி பல்வேறு முக்கியமான திட்டங்கள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட உள்ளன. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பட்டா வழங்குதல், சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் குடியிருப்போருக்கு பட்டா பெறுவதில் உள்ள சிக்கல்கள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டன. எனவே பட்டா வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் போக்கிட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வருகின்றோம். இதற்காக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளடக்கிய ஒரு உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் பரிந்துரைகள் மாண்பு முதலமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டு பட்டா இல்லாத பொதுமக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அடுத்த மாதம் 5,000 பட்டாக்கள் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்க இருக்கின்றோம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம், கல்வியில் சிறந்த மாநிலமாக உள்ள தமிழ்நாட்டை ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் கொண்ட மாநிலமாகவும் உருவாக்க மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நான் முதல்வன் திட்டம் இன்றைக்கு பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் சென்ற கல்வி ஆண்டில் 1,468,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்களின் மூலம் 87,712 மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளார்கள். இவர்களுக்கு குறைந்தது ₹5,00,000 முதல் ₹45,00,000 வரை ஆண்டு சம்பளம் ஊதியம் கிடைக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திட்டத்தின் திறன் பயிற்சி பெறும் நம் கல்லூரி மாணவர்கள் 25 பேர் இங்கிலாந்தில் உள்ள டுர்ஹாம் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் துறைகளில் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்று திரும்பியுள்ளனர். அவர்களை நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் நேரடியாக அழைத்து பாராட்டினார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய திறன் போட்டி இந்தியன் ஸ்கில் காம்படிஷன் 2024
சமீபத்தில் நடைபெற்ற இந்திய திறன் போட்டியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் 6 தங்கம், 8 வெள்ளி, 9 வெண்கலம் மற்றும் 17 சிறப்பு பதக்கங்கள் என மொத்தம் 40 பதக்கங்களை வென்று ஒன்றிய அளவில் 3வது இடத்தை தமிழ்நாடு பிடித்தது. நான் முதல்வன் போட்டித் தேர்வு ஊக்கத்தொகை. தமிழ்நாட்டிலிருந்து அதிக அளவிலான ஒன்றிய அரசு அதிகாரிகளை உருவாக்கிடும் நோக்கத்தில் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் அகில இந்திய சிவில் சர்வீசஸ் முதல்நிலை தேர்வில் சென்ற ஆண்டு தேர்ச்சி பெற்ற 453 மாணவ மாணவியருக்கு தலா ₹25,000 விதம் மொத்தம் ₹1,13,25,000 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மேற்கண்ட மாணவர்களில் 117 பேர் நேர்முக தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 39 பேர் தேர்ச்சி பெற்றனர் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 2021-22 தமிழ்நாட்டிலிருந்து 27 பேர் மட்டுமே யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 45 பேர் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதற்கு நான் முதல்வன் திட்டம் மிக மிக முக்கிய காரணம். இவை மட்டுமின்றி உயர்வுக்கு படி, தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டு மையம், கல்லூரி கனவு, ஸ்கில்ஸ் ஆன் வீல்ஸ் போன்ற திட்டங்களையும் நம்முடைய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்றார் பேரறிஞர் அண்ணா. ஆணுக்கு நிகர் பெண் என்று முழங்கினார் முத்தமிழ்கர் கலைஞர். இன்றைக்கு பெண்ணுக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தந்து ஒவ்வொரு மகளிரின் சிரிப்பிலும் அண்ணாவையும் கலைஞரையும் இனமான பேராசிரியரையும் தந்தை பெரியாரையும் கண்டு வருகிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளில் கலைஞர் 100வது ஆண்டில் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது. 1,16,00,000 மகளிருக்கு மாதம் ₹1,000 என்று ஒவ்வொரு மகளிருக்கும் இதுவரை தலா இந்த 10 மாதங்களில் தலா ₹10,000 விதம் மொத்தம் 11,323 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நகர பேருந்துகளில் மகளிர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநர்களுக்கு கட்டணமில்லா விடியல் பயணம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம் என மகளிர் நலனுக்காக அடுக்கடுக்கான திட்டங்களை கழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நம்முடைய துறை மகளிர் நலனுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றது. மகளிர் சுயதொழில் குழுக்களின் செயல்பாட்டை ஊக்குவிக்கிற 2021-22 முதல் இதுவரை மகளிர் சுயதொழில் குழுக்களுக்கு என ₹80,936 கோடி வங்கி கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்ற நிதியாண்டில் 479,350 மகளிர் சுயதொழில் குழுக்களுக்கு 30,075 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பு வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த நிதியாண்டில் 35,000 கோடி ரூபாய் வங்கி கடன் வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் எங்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளைப் போலவே இவ்வாண்டும் வங்கி கடன் வழங்குவதில் அந்த இலக்கை எட்டுவோம் என்பதை இந்த மாமன்றத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாநில அரசு அமைந்தது முதல் தற்பொழுது வரை கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் 115,000 மகளிர் சுயதொழில் குழுக்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சுழல்நிதி 2021-22 முதல் தற்பொழுது வரை 47,000 கிராமப்புற சுயஉதவிக் குழுக்களுக்கு ₹70,55,00,000 நகர்ப்புறங்களில் உள்ள சுயஉதவிக் குழுக்களுக்கு ₹49,91,00,000 ரிவால்விங் ஃபண்ட் சுழல் நிதியாக வழங்கப்பட்டுள்ளது. சுயஉதவிக் குழுக்களுக்கான வட்டி மானியம் பெண்ணாகரம் தொகுதியுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜி கே மணி அவர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானத்தில் சுயஉதவிக் குழுக்களுக்கு வட்டி மானியம் குறித்த கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்குரிய பதில், மகளிர் சுயதொழில் குழுக்கள் எக்காரணம் கொண்டும் முடங்கிவிடக் கூடாது என்பதற்காக கிராமப்பகுதியில் உள்ள மகளிர் சுயதொழில் குழுக்களுக்கு வட்டி மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. 2021-22 முதல் தற்பொழுது வரை 579,106 மகளிர் சுயதொழில் குழுக்களுக்கு வட்டி மானிய தொகையாக 94,04,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ராஜ்குமார் அவர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானத்தில் மகளிர் சுயதொழில் குழு மற்றும் கிராம ஊராட்சி சேவை மைய கட்டடங்களின் செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார்கள். தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகளில் 12,396 கிராம ஊராட்சி சேவை மைய கட்டடங்களும் 11,816 சுயஉதவிக் குழு கட்டடங்களும் கட்டப்பட்டுள்ளன. இவை அனைத்திலும் சுயஉதவிக் குழு கட்டடங்கள், பயிற்சிகள் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த 2 வகையான கட்டடங்களும் இல்லாத 111 கிராம ஊராட்சிகளில் விரைவில் சுயஉதவிக் குழுக்களுக்கான அந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. சுயஉதவிக் குழுக்களுடைய உற்பத்தி பொருட்களை நகர்ப்புறங்களில் சந்தைப்படுத்தி விற்பனை செய்ய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மாவட்ட தலைமையகங்களில் வணிக வளாகங்களை அமைத்து அதற்கு பூமாலை வணிக வளாகம் என்று பெயரிட்டார்கள். மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின்பில்
தமிழ்நாட்டில் உள்ள பூமாலை வணிக வளாகங்கள் ரூபாய் 5 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளன. இன்றைக்கு அந்த வளாகங்கள் நம்முடைய மகளிர் சுயதொழில் குழுக்களுடைய தயாரிப்புகள் வெற்றிகரமாக விற்பனையாகி வருகின்றன. அதுபோல் சுயதொழில் குழுக்களுடைய தயாரிப்பு பொருட்களை முறையாக சந்தைப்படுத்த மதி என்ற தனித்துவ முத்துறையுடன் அவை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இணையதளம் வாயிலாகவும் மகளிர் சுயதொழில் குழுக்களுடைய பொருட்களை விற்பனை செய்ய www.madisandai.com எனும் இணையதளம் சிறப்புடன் செயல்பட்டு வருகின்றது. மேலும் கிராமப்புறம் மற்றும் மலைப்பகுதியில் செயல்படும் மகளிர் சுயதொழில் குழுக்கள் தங்களுடைய உற்பத்தி செய்யும் பொருட்களை பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டி தேவை உள்ளது. அதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 100 மதி எக்ஸ்பிரஸ் மின் வாகனங்கள் தமிழ்நாடு முழுவதும் மகளிர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் சிறுதானிய உணவு அரங்கத்தினை திறந்து வைத்தோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது 32 மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகங்கள் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் மகளிர் சுயஉதவி குழுக்களுடைய சிறுதானிய சிற்றுண்டி உணவகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள மாவட்டங்களிலும் விரைவில் இத்தகைய உணவகங்கள் திறக்கப்பட உள்ளன என்பதை இந்த மாமன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு வழங்கப்படும் வங்கிக் கடன் இணைப்பினை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெறும் கடன் தொகையாக பார்க்கவில்லை. அதை நம்முடைய மகளுடைய உழைப்பின் மீது வைத்துள்ள நம்பிக்கை தொகையாகத்தான் பார்க்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் துறை சார்ந்த அறிவிப்புகளை உங்கள் அனுமதியோடு வெளியிடுகின்றேன். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட இருக்கும் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மாவட்ட திறன் மையம் உருவாக்கப்படும். அரசின் முக்கிய திட்டங்களை கண்காணிக்க மாவட்ட அளவில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கண்காணிப்பு அலகு உருவாக்கப்படும். இந்த அலகு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினருடன் இணைந்தே செயல்படும். வேலைவாய்ப்பினை எதிர்நோக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ஸ்கில் வவுச்சர்ஸ் மற்றும் இன்டர்ன்ஷிப் வழங்கும் தமிழ்நாடு ஸ்கில்ஸ் ஃபினிஷிங் ஸ்கூல்ஸ் என்ற திட்டம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். நான் முதல்வன் திட்டத்தின் திறன் சார்ந்த படிப்புகள் 45,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் துணை மருத்துவ படிப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கிராமப்புறம் மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் வசிக்கும் சிறந்த 1,000 மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து உயர் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர சிகரம் தொடு என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். நமது திராவிட மாடல் அரசின் முக்கிய குறிக்கோளான 2030 1 டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் இலக்கை எட்டுவதற்கு பெண்களுடைய பங்கு மிக முக்கியமானதாகும். எனவே பெண்கள் முறை சார்ந்த தொழில்கள் மற்றும் உயர்தர பணிகளில் ஈடுபடுவது அவசியமானதாகும். இதற்காக தமிழ்நாடு மகளிர் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு தமிழ்நாடு விசேஃப் என்ற புதிய திட்டம் உலக வங்கியின் உதவியுடன் இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும். இந்த திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அது 2024 முதல் 2029 வரை 1,185 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதில் இவ்வாண்டு மட்டும் 168 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. 7,000 சுயஉதவி குழுக்களுக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய முதலீட்டு நிதி வழங்கப்படும். 40,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுய வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி 90 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும். 4,000 தனிநபர் நிறுவனங்கள் மற்றும் 75 குழு நிறுவனங்களுக்கு இணை மானிய நிதி திட்டத்தின் மூலம் முறையான நிதி நிறுவனங்களிடமிருந்து 150 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும். ஊரக பகுதியில் உள்ள அனைத்து சுயஉதவி குழுக்களுக்கும் 30 கோடி ரூபாய் செலவில் புத்தாக்க பயிற்சி வழங்கப்படும். 10,000 சுயஉதவி குழுக்களுக்கு 10 கோடி ரூபாய் சுழல் நிதி ரிவால்விங் ஃபண்ட் வழங்கப்படும். 7,500 தொழில் முனைவோர்களுக்கு 5 கோடியே 62 லட்சம் ரூபாய் செலவில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். வானவில் மையம் என்று அழைக்கப்படும் பாலின வளம் மையமானது வட்டாரவில் ஒரு மாவட்டத்திற்கு 3 மையங்கள் வீதம் 37 மாவட்டங்களில் 111 வானவில் மையங்கள் 5 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். சுயஉதவி குழுக்கள் குழு உறுப்பினர்களுடைய குடும்பங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் பயிலும் வளர் இளம் பெண்களுக்கு மாத விடாய கால சுகாதார மேலாண்மை குறித்த பயிற்சி 200 வட்டாரத்தில் உள்ள 6,083 ஊராட்சிகளில் 4 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அளிக்கப்படும். அனைத்து சுயஉதவி குழுக்களுக்கும் சமுதாய சார்ந்த அமைப்புகளுக்கும் பெண்கள் தொடர்பான சமூக பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பு சார்ந்த சட்ட விழிப்புணர்வு பயிற்சி 3 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அளிக்கப்படும்.
பெண்கள் மற்றும் குழந்தைகள் இடத்தில் சிறுதானியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் சிறுதானிய போட்டிகள் மற்றும் திருவிழாக்கள் 1,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் செப்டம்பர் மாதத்தில் நடத்தப்படும். சுய உதவி குழு மகளிர் விவசாயிகளால் உயர் மகசூல் தரும் கரும்பு ரகங்களின் நாற்றுகளை உற்பத்தி செய்து விநியோகம் செய்திட அலகுக்கு 2,00,000 ரூபாய் வீதம், 50 அலகுகளுக்கு 1,00,000 ரூபாய் சுழல் நிதியாக வழங்கப்படும். மாநிலம் முழுவதும் 50 மாவட்ட அளவிலான வேலைவாய்ப்பு முகாம்கள் மற்றும் 50 இளைஞர் திறன் திருவிழாக்கள் 75,00,000 ரூபாய் செலவில் நடத்தப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியில் 8 இடங்களில் 50,00,000 ரூபாய் செலவில் மதி கஃபே அமைக்கப்படும். 4,250 அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் செயல்படுத்திட சமையல் பொறுப்பாளராக தேர்வு செய்யப்பட சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு 30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உணவு தயாரித்தல் பயிற்சி அளிக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்ய 25 அடுக்குமாடி குடியிருப்புகளில் அபார்ட்மெண்ட் பசார்ஸ் 15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கண்காட்சிகள் நடத்தப்படும். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாட்டின் சார்பாக பங்கேற்று வெற்றி பெற்ற 100 வீரர் வீராங்கனைக்கு 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் பணியானை வழங்கப்படும். சென்ற ஆண்டு 7 பேர் கொடுத்திருக்கிறோம், இந்த ஆண்டு இலக்கு 100 விளையாட்டு வீரர்களுக்கு. டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படும். முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம் திட்டம். திருவெறும்பூர், மன்னார்குடி, உத்தரமேரூர், உசலம்பட்டி, மேட்டூர், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், தாராபுரம், பெண்ணாகரம், கீழ்வேலூர், சேந்தமங்கலம், தாம்பரம், குறிஞ்சிப்பாடி, சேலம் ஆத்தூர், கும்பகோணம், மேலூர், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் ஆத்தூர், குளச்சல், மொடக்குறிச்சி, பன்ருட்டி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 22 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கங்கள் ரூபாய் 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் மேலக்கோட்டையூர் அருகில் எஸ்டிஏடி பிரத்யேக ஒலிம்பிக் பைசைக்கிள் மோட்டோகிராக்ஸ் பிஎம்எக்ஸ் ஓடுபாதை ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். எஸ்டிஏடி நிர்வாகத்தின் கீழ் உள்ள மாவட்ட விளையாட்டு வளாகங்கள் மற்றும் விளையாட்டு அரங்குகள் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் புதியதாக அமைக்கப்படும். மதுரை மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள ஒலிம்பிக் அகாடமியில் டைவிங் பூல் உடன் கூடிய ஒலிம்பிக் தரத்திலான நீச்சல் குளம் மற்றும் கரூர் மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் புதிய நீச்சல் குளம் அமைக்கப்படும். அனைத்து மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் உள்ள உடற்பயிற்சி கூடங்கள் குளிர்சாதன வசதிகளுடன் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். அரியலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் செயற்கை இடை ஹாக்கி ஆடுகளம் அமைக்கப்படும். எஸ்டிஏடியின் கீழ் இயங்கும் விளையாட்டு விருதுகளில் பயிற்சி பெறும் மாணவ மாணவர்களுடைய எண்ணிக்கை 2,330 2,600 ஆக உயர்த்தப்படும் மற்றும் உணவுப்படி நாள் ஒன்றுக்கு ரூபாய் 250 ரூபாய் 350 சீருடை மானிய தொகை ரூபாய் 4,000 ரூபாய் 6,000 உபகரண மானிய தொகை ரூபாய் 1,000 ரூபாய் 2,000 உயர்த்தி தரப்படும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு வீரர்களின் செயல்திறனை அறிவியல் பூர்வமாக மதிப்பீடு செய்திட அத்லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் AMS எனும் சாப்ட்வேர் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் மேலக்கோட்டையூரில் ஃபென்சிங், பேட்மிண்டன், சைக்கிளிங், ஆர்ச்சரி மற்றும் டேபிள் டென்னிஸ் ஆகிய விளையாட்டுகளுக்கும், நுங்கம்பாக்கத்தில் உள்ள எஸ்டிஏடி டென்னிஸ் விளையாட்டரங்கில் டென்னிஸ் விளையாட்டிற்கும், வேளச்சேரியில் உள்ள எஸ்டிஏடி ஏஜிபி வளாகத்தில் ஸ்விம்மிங் மற்றும் ஜிம்னாஸ்டிக்ஸ் விளையாட்டிற்கான முதன்மை நிலை விளையாட்டு மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கப்படும். சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கில் ஹாக்கி விளையாட்டிற்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கைப்பந்து மற்றும் கபடி ஆகிய விளையாட்டுக்கான கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பு நிலை விளையாட்டு விடுதி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நவீன வசதியுடன் கூடிய புதிய விளையாட்டு விடுதியும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அமைக்கப்படும். அனைத்து மாவட்ட விளையாட்டு வளாகங்கள் மற்றும் 37 எஸ்டிஏடி விளையாட்டு விடுதிகளுக்கு நவீன விளையாட்டு உபகரணங்கள் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். மேலக்கோட்டையில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் செயற்கை இழை ஹாக்கி ஆடுகளத்துடன் கூடிய முதன்மை நிலை பயிற்சி மையம் மற்றும் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்படும். எஸ்டிஏடியில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு சங்கங்களுக்கான மானியம் ஒலிம்பிக் விளையாட்டிற்கு ரூபாய் 20,00,000 25,00,000 ஒலிம்பிக் இல்லாத விளையாட்டிற்கு ரூபாய் 15,00,000 20,00,000 உயர்த்தப்படும். புதிய இளைஞர் கொள்கை யூத் பாலிசி அறிமுகம் செய்யப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு திறன் மேம்பாட்டு மற்றும் அங்கீகார மையம் ஸ்டார் அகாடமி உருவாக்கப்படும். எஸ்டிஏடி கட்டுப்பாட்டில் உள்ள உள் மற்றும் வெளி விளையாட்டு அரங்குகளின் கட்டமைப்பு வசதிகள் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் பயன்படுத்தும் வகையில் மாற்றி அமைக்கப்படும். தேசிய மாணவர் படை மாணாக்கர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் ஊக்கத்தொகை
ரூபாய் 14 லட்சத்திலிருந்து ரூபாய் 28 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் மற்றும் 30 எண்ணிக்கையான நவீன ஏர் ரைபிள் ரக துப்பாக்கிகள் வாங்கிடவும் நிதி உதவி அளிக்கப்படும். 2024 முதல் நாட்டு நல பணி திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களுக்கு ரூபாய் 50 லட்சம் தொடர் செலவினமாக ஒதுக்கீடு செய்யப்படும். வெற்றியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் CDS சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் கீழ் ஒரு விளையாட்டு வீரருக்கு ஆண்டு ஒன்றிற்கு வழங்கப்பட்டு வரும் நிதியுதவி ரூபாய் 2 லட்சத்திலிருந்து ரூபாய் 4 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். தலை சிறந்த 10 விளையாட்டு வீரர்கள் ஒப்பந்த அடிப்படையில் எக்ஸ்பர்ட் கோச்சஸாக பணியமர்த்தப்படுவர். சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நவீன வசதிகளுடன் கூடிய உயர் செயல்திறன் மாணவர் விடுதி ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். என்னுடைய இந்த அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய இந்த பதிலறையை முடிக்கும் முன்பு இந்த மன்றத்தில் நான் ஒரு உறுதியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். புகழ்பெற்ற சேப்பியன்ஸ் A Brief History of Humankind என்ற நூலினை எழுதிய வரலாற்று ஆய்வாளர் யுவால் நோவா ஹராரி அவரது உரை ஒன்றில், எப்படி கம்ப்யூட்டரில் அல்காரிதம் உண்டோ உள்ளதோ அதே மாதிரி உயிரினங்களுக்குள்ளும் அல்காரிதம் உண்டு என்று சொன்னார். எப்படி ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளும் ஒரு அல்காரிதம் இருக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கென்று ஒரு அல்காரிதம் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் எப்படி டிரைவிடியன் மாடல் என்று சொல்கிறோமோ அதே மாதிரி டிரைவிடியன் அல்காரிதம் என்றும் இதனை எடுத்துக்கொள்ளலாம். இந்த டிரைவிடியன் அல்காரிதம் ஏதோ ஓரிரு நாளில் உருவானதல்ல. இதற்கு தேவையான அனைத்து தகவல்களும் அனுபவங்களும் நீதி கட்சி காலத்தில் இருந்து ஏறத்தாழ 100 நூற்றாண்டாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை பிரச்சாரம் செய்ததற்காக அடித்துக் கொல்லப்பட்ட உடையார்பாளையம் வேலாயுதம் தொடங்கி நீட் தேர்வால் கொல்லப்பட்ட தங்க அரியூர் அனிதா வரையிலான இத்தனை உயிரிழப்புகளையும் கண்டதுதான் இந்த டிரைவிடியன் அல்காரிதம். நீட் தேர்வு நல்லதா கெட்டதா என்பதை ஒட்டுமொத்த நாடும் புரிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்தி திணிப்பை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும் என்று மற்ற மாநிலங்கள் புரிந்து கொள்வதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள். மற்ற மாநிலங்கள் எல்லாம் சிந்திப்பதற்கு முன்பே கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டது. இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையில் காலை உணவு திட்டம், விடியல் பயண திட்டம் போன்றவற்றை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியுள்ளார்கள். இப்படி ஒட்டுமொத்த மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய சமூக நலத்திட்டங்கள் பலவற்றை தமிழ்நாடு என்றைக்கோ நடைமுறைப்படுத்திவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞர் அவர்களால் ஒவ்வொரு காலத்திலும் மெருகேற்றப்பட்ட இந்த டிரைவிடியன் அல்காரிதம் தான். இன்றைக்கும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் தமிழ்நாடு மதவாதத்தின் பக்கமும் சாதியவாதத்தின் பக்கமும் சாயாமல் நிற்பதற்கு காரணம் இந்த டிரைவிடியன் அல்காரிதம் தான். தமிழ்நாடு அரசை எப்படி இந்த டிரைவிடியன் மாடல் வழிநடத்துகிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களை இந்த டிரைவிடியன் அல்காரிதம் தான் வழிநடத்துகின்றது. இந்த டிரைவிடியன் அல்காரிதம் அந்த அல்காரிதத்தினுடைய சூட்சமங்களை அறிந்த தலைவராக இருப்பதால் இன்றைக்கு நம்மிடத்தில் இருப்பவர்தான் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் அவர் தலைமையில் நடக்கும் திராவிட மாடல் ஆட்சி தமிழ் மக்களின் முன்னேற்றத்திற்காகவே உழைக்கும், அதற்கு நாம் என்னாலும் துணை நிற்போம் என்கின்ற உறுதியினை அளித்து எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த நேரத்திலும் என்னோடு தோளோடு தோல் நிற்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தாலும் என்னுடைய துறை மீது அதிக அக்கறை வைத்திருக்கக்கூடிய நண்பர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களுக்கும், தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா IAS அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சருடைய செயலாளர் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சருடைய அனைத்து செயலாளர்களுக்கும், தமிழ்நாடு அரசினுடைய நிதித்துறை முதன்மைச் செயலாளர் திரு உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அத்துல்யா மிஸ்ரா IAS அவர்களுக்கும், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் அரசு முதன்மைச் செயலாளர் திரு செந்தில்குமார் IAS அவர்களுக்கும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் அரசு செயலாளர் திரு டாரஸ் அகமது IAS அவர்களுக்கும், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி இன்னசென்ட் திவ்யா IAS அவர்களுக்கும், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி திவ்யதர்ஷினி IAS அவர்களுக்கும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி IAS அவர்களுக்கும், மாநில நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்துடைய நிர்வாக இயக்குனர் திருமதி ஸ்ரேயா சிங் IAS அவர்களுக்கும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய துறை செயலாளர் திரு பிரதாப் IAS அவர்களுக்கும் மற்றும் துறை சார்ந்த அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் திரு தினேஷ் அவர்களுக்கும், என்னுடைய உதவியாளர்கள் திரு செந்தில், அரசு நேர்முக உதவியாளர் திரு மணிராஜ், உதவியாளர் திரு மணிகண்டன் ஆகியோருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்களுக்கு உரிய பதில்களை பதில் உரையிலும் அறிவிப்புகளிலும் வெளியிட்டுள்ளோம்.
எனவே அனைத்து வெட்டு தீர்மானங்களையும் திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.